வணக்கம் நேர்களே வெற்றி படிக்கட்டு ஏழை பணக்காரர் என்ற வித்தியாசத்தை காட்டாது இந்தியாவிலேயே பெரிய பணக்காரராக இருந்தவர் மோதிலால் நேரு அவரின் திருக்குமரன் தான் நேரு பத்து ஆண்டுகளுக்கு மேல் சிறைச்சாலையிலேயே இருந்தவர் நாட்டு மக்களை தன் இதயமாக வைத்திருந்தவர் வடநாட்டில் நீங்கள் சாதாரண மக்களெல்லாம் தலையில் அந்த கதர் தொப்பி அணிந்திருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் சிலர் அவர்களை பார்த்து வடநாட்டு பனியா இனத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்வார்கள் எல்லோரும் அணிந்திருப்பார்கள் ஆனால் அந்த கதர் தொப்பி நேரு பெருமான் தலையில் இருந்தால் அந்த அழகே தனி நேருபெருமான் தலையில் இருக்கின்ற அந்த கதர் தொப்பி இளவரசன் தலையிலே இருக்கின்ற கிரீடம் போன்றது அந்த அளவிற்கு அந்த தொப்பி மாறுகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் நேரு தங்கக் கட்டிலில் படுக்க வேண்டியவர் சிறைச்சாலையிலே படுத்தார் தன் மனைவியை கூட சென்று பார்க்க முடியாமல் தவித்தவர் அந்த நேரு மக்களால் போற்றப்பட்டார் என்று சொன்னால் அவர் மேடையில் நின்று முழங்குகிறார் என்று சொன்னால் லட்சக்கணக்கான மக்கள் அதை கேட்டார்கள் அவர் கொள்கைப்படி நடந்தார்கள் அதற்கு ஒரு முக்கிய காரணம் நேரு இந்த மக்களை என் மக்கள் என்று சொன்னார் இந்தியாவில் வாழுகின்ற மக்கள் அவர்கள் அத்தனை பேர்களும் என் சகோதர சகோதரிகள் என் மக்கள் நான் அவர்களில் ஒருவன் என்று நேரு சொன்னதோடு மட்டுமல்லாமல் அப்படியே வாழ்ந்து காட்டினார் லட்சக்கணக்கான மக்கள் ஆர்வத்தோடு பார்க்கின்றவர்கள் நேரு நம் சகோதரர் நேரு நம்மில் ஒருவர் நேரு நமக்காக பாடுபடுகிறவர் நேரு இந்திய திருநாட்டின் தலைவன் மக்கள் தலைவன் என்று போற்றினார்கள் காரணம் நேரு அப்படி நடந்து கொண்டார் தலைவராக வருகின்றவர்கள் தன் மக்களை தன் நாட்டு மக்களை எப்படி அணைத்து செல்ல வேண்டும் என்பதற்கு உதாரணமாக நேர்வெருமான் இருந்தார் அப்படியே நடந்தார் வாழ்க்கையில் நேரு நவம்பர் பதினாலு என்று சொன்னால் குழந்தைகள் தினமாக அந்த ரோசா பூவை பார்த்தவுடனேயே ஒரு நேர் பெருமான் நம் நினைவில் வருகிறார் பஞ்சசீல கொள்கைக்கு சொந்தக்காரர் சமாதான புறாவாக இருந்தவர் அந்த நேரு பெருமான் தன் மக்களை சொந்த மக்களாக எண்ணினார் அவரை சொந்த ஒரு சகோதரனாக பாவிக்கும்படி நடந்து கொண்டார் அதனாலே தான் நிலைத்த புகழை பெற்றிருக்கின்றார்கள் தலைவர்கள் உயர்ந்த பிறகு மக்களை நேசிக்க வேண்டும் மக்கள் மனங்களை கொள்ளை கொள்ள வேண்டும் அப்படி என்று சொன்னாதால் நிலைத்த புகழை அடைய முடியும் வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் நாம் சார்ந்திருக்கின்ற மக்களை நாம் தினமும் பார்க்கின்ற மக்களை சகோதர சகோதரிகளாக நாமெல்லாம் ஒன்று நாமெல்லாம் இந்தியர்கள் நாமெல்லாம் இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்று எண்ணுகின்ற நேரத்தில் நமது இதயம் மிகவும் சந்தோஷப்படுகிறது மற்றவர்களும் உங்களை பாராட்டுவார்கள் வெற்றி படிக்கட்டில் இதை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால் நேருவுக்கும் வழிமுறை ஒன்றுதான் சாதாரண மக்களாகிய உங்களுக்கும் வழிமுறை ஒன்றுதான் பிறரை எவ்வளவு தூரம் நாம் கவர்ந்து எழுக்கிறோமோ அந்த அளவிற்கு நாம் தலைவராக மாறுவோம் பிறரை எந்த அளவிற்கு நாம் அன்பால் வெல்லுவோமோ அந்த அளவிற்கு நாம் பலரின் இதயத்தில் இடம்பெறுவோம் நாம் இதயத்தில் இடம்பெற இடம்பெற ஒரு காலகட்டத்தில் உங்களை தானாக வளர்ந்த தலைவராக இந்த மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் எனவே வெற்றி என்பது ஒவ்வொரு செயலிலும் இருக்கிறது ஒவ்வொரு செயல்பாட்டிலும் இருக்கிறது என்று சொல்லி மீண்டும் உங்களை அடுத்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்